Hi friends, welcome to my channel. So, in this video, we will talk about pregnant ladies and daily foods. We will talk about this video in detail. So, pregnant ladies and daily foods are very important. Now, the mother is healthy. So, if you are healthy, you can include food items. So, now we will go to the video. காய்கறிகள் காய்கறிகள்ல காலிஃப்ளவர் ப்ரொக்கோலி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க. ஸோ டெய்லி
நிறைய வெஜிடபிள்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ காயெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்டா குழந்தை பறக்கும்போது நல்ல வெயிட்டாக வந்து பறப்பாங்க. ஸோ லோ பர்த் வெயிட்டில் வந்து இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையான வெயிட்டில் வந்து நல்லா வந்து பறப்பாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா வந்து எடுத்துக்கோங்க. உங்களோட டெய்லி ஃபுட்டில் வந்து சாப்பாட்டை விட வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது இன்னுமே வந்து நல்லது. ஸோ எய்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா வந்து நான்வெஜ்ஜில் நல்லா வேக வச்சு தான் வந்து சாப்பிடணும். ஸோ சிக்கன், மட்டன், பீஃபு, போர்க்கு இது எல்லாமே வந்து நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா எல்லாமே தாராளமாக ப்ரெக்னன்சி டைம்லேயும் வந்து சாப்பிட்லாம். ஸோ நான்வெஜ்ஜில் வந்து ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன், அயன், கோலின், பி விட்டமின்ஸ் இது எல்லாமே வந்து இருக்குது. இது ப்ரெக்னன்சியில் நமக்கு ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ இந்த நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய அயனில் இருக்கக்கூடிய அந்த ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து பிளட் லெவல் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய அயன் வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் பர்டிகுலராக வந்து தேர்ட் ட்ரெமஸ்டரில் வந்து இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ அந்த டைமில் வந்து அதிகமாக வந்து நான்வெஜ் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அயன் லெவல் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா, அனீமியா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா, பேபி வந்து லோ பர்த் வெயிட்டாக வந்து பறக்கிற சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா வந்து டெலிவரி டைமில் வந்து ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நல்லா வந்து நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா ரெகுலராக வந்து நான்வெஜ்ஜும் வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் வெஜிடேரியன்லேயே வந்து தேவையான அயன் சத்து ஃபுல்லாக வந்து கிடைக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டம். ஒரு சிலருக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்றது சுத்தமாகவே வந்து பிடிக்காது. ஸோ ஆனால் பேபி பறந்ததுக்கப்புறம் வந்து நான்வெஜ் சாப்பிடுங்க அப்படின்னு வந்து கம்பல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போருந்தே வந்து நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் வந்து குழந்தைக்கு வந்து பால்லாம் வந்து கொடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டுருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு வந்து பழகிக்கோங்க. ஸோ நைன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அதாவது ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, கொய்யா இந்த மாதிரி என்ன ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அது எல்லாமே வந்து நீங்கள் தாராளமாக வந்து சாப்பிட்லாம். ஆனால் எல்லாமே வந்து டெய்லி வந்து லிமிட்டடாக தான் வந்து சாப்பிடணும். எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், ஆனால் வந்து ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா சுகர் இல்லாமல் வந்து குடிச்சுக்கோங்க. அப்புறம் பெரிஸ் எல்லாம் வந்து கிடச்சிது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ பெரிஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது, அதில் என்ன சத்துக்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க. அதுலேயும் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ ஃப்ரூட்ஸில் வந்து வாட்டர் லெவலு, விட்டமின் சி, ஃபைபரு, அப்புறம் வந்து நம்ம பாடியில் வந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து வளருவாங்க. ஸோ டென்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானிய வகைகள். ஸோ அதெல்லாமே வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கோங்க. அதாவது ஓட்ஸு, ப்ரௌன் ரைஸு, பார்லி, வீட்டு, பிரெட்டு, பாஸ்தா, ஒயிட் ரைஸு இது எல்லாமே வந்து நீங்கள் தாராளமாக வந்து சாப்பிட்லாம். ஸோ நார்மலாகவே வந்து நம்ம என்ன சாப்பிடுவோம், ஒயிட் ரைஸு, வீட் இது மட்டும்தான் வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கிறோம். ஆனால் ஓட்ஸு, ப்ரௌன் ரைஸு, பார்லி இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டால் நம்ம பாடிக்கும் எல்லா வகையான சத்துக்களும் கிடைக்கும், நம்ம குழந்தைக்கும் வந்து நம்ம வழியாக குழந்தைக்கும் கிடைக்கும். ஸோ முழு தானிய வகைகள் நல்லா வந்து சாப்பிடுங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபரு, விட்டமின்ஸ் இதெல்லாமே வந்து இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து சாப்பிட்டா நமக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும், நம்ம குழந்தைக்கு தேவையான சத்துக்களும் வந்து நம்ம சாப்பிட்றதுலேருந்தே கிடைச்சிக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ். இதில் அதிகமாக வந்து கலரிஸு, ஃபைபரு, விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது, ஆனால் வந்து ஒரு ஃபுல் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸோட சத்துக்கள் வந்து இதில் இருக்குது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் மட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் நேச்சுரலான ஃபைபர், பொட்டாசியம், நேச்சுரல் சுகர் இதெல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ பாதாம், முந்திரி, பிஸ்தா, கிஸ்மிஸ், வால்நட், டேட்ஸ், ஆப்ரிகாட் இது எல்லாமே வந்து நீங்கள் தாராளமாக வந்து சாப்பிட்லாம். ஆனால் எப்பவும் போல் லிமிட்டடாக தான் வந்து சாப்பிட்ணும். ஸோ அதிகமாக வந்து எதையுமே வந்து ப்ரெக்னன்சி டைமில் சாப்பிடக்கூடாது. ஸோ டெய்லியும் வந்து எல்லா நட்ஸ்லேயும் வந்து ரெண்டு மூணு அந்த மாதிரி வந்து எல்லா நட்ஸையும் மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதுலேயும் வந்து நைட்டே வந்து நீங்கள் பாதாமாக வந்து தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு அண்ணா ஊற வச்சு காலையில் வந்து சாப்பிட்றது இன்னுமே வந்து ரொம்பவே வந்து நல்லது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் லிவர் ஆயில். ஸோ ஃபிஷ் லிவர் ஆயில்னு வந்து இருக்கும், அதை நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ டெய்லியும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஒமேகா த்ரீ, விட்டமின் டி, விட்டமின் ஏ இதெல்லாமே வந்து கிடைக்கும். இதை வந்து டேப்லெட் ஃபார்மில் கூட வந்து மெடிக்கல் ஷாப்பில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இதை நான் வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். இது வந்து குழந்தையோட பிரெயின் அண்ட் ஐ டெவலப்மெண்ட்க்கு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து குறப்பிரசவம் ஆகிறத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும் இந்த டேப்லெட்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும்தான் வந்து இதை எடுத்துக்கணும். அதுவும் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு உங்கள் டாக்டர் வந்து உங்கள் ஹெல்த் கண்டிஷன்லாம் வந்து செக் பண்ணி சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் நான்வெஜ் வந்து உங்களால் வந்து அடிக்கடி வந்து சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நீங்கள் வந்து இந்த ஃபிஷ் லிவர் ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே வந்து உங்கள் ஹெல்த்துக்கு வந்து நல்லது. ஸோ லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி. ஸோ தண்ணி வந்து கண்டிப்பாக வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து நிறைய குடிக்கணும். ஸோ ப்ரெக்னன்சியில் பிளட்டோட லெவல் வந்து
45% வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் உங்கள் பாடி வந்து ஹைட்ரேட்டாக இருக்கும். ஸோ பாடிக்கு தேவையான தண்ணி வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்கள் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு இது வந்து தலைவலி, டயர்னஸ், மெமரி லாஸு, மூட் அவுட்டு இது எல்லாமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டராவது வந்து தண்ணி வந்து குடிக்கிறது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நல்லது. அது மட்டும் இல்லை, உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு பொறுத்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி கூட வந்து நீங்கள் 3 லிட்டரை விட அதிகமாக கூட வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெக்னன்சியில் வந்து சாப்பிட்றது மட்டும் முக்கியம் இல்லை, அதை ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்ணும், அதுதான் வந்து முக்கியம். அப்போ தான் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க முடியும், இந்த உலகத்துக்கு ஆரோக்கியமான குழந்தையும் வந்து உங்களால் கொண்டு வர முடியும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, பாய்.